ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாஸ் ஃப்ளேவர். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யுது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். யூஸ்வலாக பாவக்காய்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது, ஏன்னா கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாவக்காயிலே நிறைய விதம் இருக்குது, சிலது சின்னதாக இருக்கும், சிலது பெருசாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிடாதீங்க, மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக சுருங்கிடும். ரொம்ப முத்தின பாவக்காவாக இருந்தால் சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொட்டை நிறையா இருக்கும், ஸோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கோங்க. இதில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக தேவைனா நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு நல்லா மொறுமொறுப்பாக வர்றதுக்காக. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், நம்ம தயிர் ஊற்றிருக்க லைட்டாக அந்த தண்ணி கன்சிஸ்டன்சிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 hour நல்லா ஊற வச்சுக்கோங்க. அந்த மசாலாலாம் நல்லா இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 1/2 hour கழிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நீங்கள் தோசைக்கல் கூட யூஸ் பண்ணலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மசாலா தடவி இருக்க பாவக்காவை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பாவக்காயெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா கருகி போயிடும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் நல்லா கிறிஸ்பியாக வருது, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாத்தையுமே நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு அதே மாதிரி கலர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அவ்வளோந்தாங்க, கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. செம டேஸ்டாக இருக்கும். நம்ம இதை வெறும் வாயிலே கடிச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சாதத்து கூட வச்சு கூட சாப்பிட்லாம். ரசம்லாம் வச்சு இதை வச்சோம்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.